हेलो एवरीवन, वेलकम टू मॉरल मैटिक्स एकेडमी. நம்ம இன்னைக்கு இந்த செஷன்ல 11th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் சாப்டர் 2ல இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் பார்க்க போறோம். இல்ல எக்சர்சைஸ் ப்ராப்ளம் முடிச்சாச்சு உங்களுக்கு வேணும் அப்படினா கீழ blog linkல ফুল வீடியோ லிங்க்ஸ் னு சொல்லிட்டு இருக்கும். அதாவது சாப்டர் 2 பேசிக் அல்ஜிப்ரா ফুল வீடியோ லிங்க்ஸ் னு சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கும். ப்ளீஸ் அத கோ த்ரூ பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதல வந்து நான் அப்லோட் பண்ணக்கூடிய எல்லா ப்ராப்ளம்ஸ் நான் உங்களுக்கு அதல போட்டுருப்பேன். நீங்க அதல போய் செலக்ட் பண்ணி உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் வேணுமோ நீங்க அதை சாய்ஸ் பண்ணிக்கலாம். சரியா? சோ இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்க போறது எக்ஸாம்பிள் நம்பர் 2.13. क्वेश्चन என்ன பார்த்தா, சால்வ் 3x2 + 5x - 2 less than or equal to 0 னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ நம்ம சால்வ் அப்படினு சொல்லி கொடுத்து இந்த மாதிரி இன்இக்வாலிட்டி ஃபார்முலா கொடுத்தாங்கன்னா நம்ம வந்து அதோட x ஓட வேல்யூ குத்து மதிப்பா எந்த இன்டர்வல்ல இருந்து எந்த இன்டர்வல் வரைக்கும் வரும் அப்படிங்கற மாதிரி தான் சொல்ல முடியும். சோ அதுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த ஃபேக்டரைசேஷன்ல இருக்க கூடிய இந்த எலிமெண்ட்ட நான் ஸ்ப்ளிட் பண்ணி நான் தனித்தனி டம்ஸ் எடுக்க போறேன். அப்போ நான் இந்த டம்ல ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டெப் பண்ணக்கூடியது என்னன்னா, ஈக்குவல் மாத்தினா தான் நம்ம அதை பண்ண முடியும். சோ ஃபர்ஸ்ட் வாட் எவர் இட் இஸ் நம்ம வந்து ஈக்குவல் மாத்திக்கிறோம், ஃபைனலா நம்ம இந்த இதை போட்டுரும். சரியா? சோ ஃபர்ஸ்ட் ஈக்குவல் சொல்லி மாத்தியாச்சு. மாத்தினதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம்னா, இதை பர்ஃபெக்ட் குவாட்ரடிக் ஈக்குவேஷன் மாதிரி தெரியுதா? சோ பர்ஃபெக்ட் குவாட்ரடிக் ஈக்குவேஷன் என்ன பண்ணுவோம், நமக்கு ஆட் பண்ணா +5 வரும், மல்டிப்ளை பண்ணா -6 அப்படின்னு வரும். சோ கரெக்டா? சோ அந்த மாதிரி பண்ணா 6 ones are 6 வருது. சோ இங்க மைனஸ் சைன் போட்டா +5 கிடைச்சிரும், நமக்கு -6 கிடைச்சிரும். சோ அதனால அப்படி பண்ணிருக்கேன். சோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா, இதை ஸ்பிளிட் பண்ணி எழுதிருக்கேன். சோ இந்த +5x 6x -1x, x போட்டா -1x அர்த்தம். ஸ்பிளிட் பண்ணி எழுதுனதுக்கு அப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு டேர்ம்ல வந்து நான் 3x காமனா எடுக்கும்போது x +2 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கிடைக்குது. இங்க பாத்தீங்கன்னா மைனஸ் காமனா எடுக்கும்போது x +2 கிடைக்குது. சோ பிராக்கெட்ல ரெண்டும் நமக்கு சேமா வந்துச்சு அப்படினா மீதி இருக்கக்கூடிய டம் நம்ம எடுத்துடுவோம். சோ 3x - 1 இன்னொனே x + 2 = 0 அப்படினு கிடைக்குது. சோ இப்படி நம்ம ஃபேக்டரைசேஷன் பண்ணும்போது x ஓட வேல்யூ என்ன நமக்கு கிடைச்சிருக்கு, ஒரு பக்கம் x = 1/3 அப்படினு கிடைச்சிருக்கு, இன்னொரு பக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா x = -2 அப்படினு சொல்லி கிடைச்சிருக்கு. சோ இந்த மாதிரி வந்தா இந்த பாயிண்ட தான் நாம என்ன சொல்றோம், கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் அப்படினு சொல்றோம். சோ தேர்ஃபோர் தி கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் ஆர் -2 அண்ட் 1/3. இத நம்பர் லைன்ல நம்ம மேக் பண்ண போறோம். சோ -∞ டு +∞ -2 அண்ட் 1/3. இது பாசிட்டிவ்னா இந்த பக்கம் போணும், நெகட்டிவ்னா இந்த பக்கம் போணும். சோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூணு இன்டர்வல் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் -∞ ல இருந்து -2 வரைக்கும் ஒரு பாயிண்ட், அப்புறம் -2 ல இருந்து 1/3 வரைக்கும் ஒரு பாயிண்ட், அப்புறம் 1/3 ல இருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் ஒரு பாயிண்ட். சோ நமக்கு மொத்தமா மூணு இன்டர்வல் இதுல இருந்து கிடைக்கும். சோ இந்த மூணு இன்டர்வல் இருந்து ஏதாவது ஒரு வேல்யூவை நம்ம வந்து ரெப்ரசென்ட் பண்ணி அது என்ன சைன்ல வருது அப்படின்னு சொல்லி பார்த்து நம்ம கரெக்டா இந்த லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0 க்கு நம்ம பெர்ஃபெக்ட் பண்ணோம். ஏன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுனா கண்டிப்பா மைனஸ் சைன் தான் எடுக்கணும், பிளஸ் சைன் எடுக்க கூடாது. சரியா? சோ அத அப்படி நான் சொல்றேன் உங்களுக்கு. கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த இன்டர்வல்ஸ் ஆர் அப்படின்னு போட்டதா ஃபர்ஸ்ட் அந்த இன்டர்வல்ஸ் இருந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து இந்த எக்ஸ் பிளஸ் டூக்கு, அப்புறம் 3x - 2க்கு, அப்புறம் ரெண்டு நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு கொஸ்டின்ல வருதுல அந்த கொஸ்டின் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எழுதியிருக்கும். சோ இப்ப பாத்தீங்கன்னா -∞ - 2ல நான் என்ன பண்றேன்னா, இதுக்குள்ள என்ன வேல்யூஸ் இருக்கும், நான் -3 அப்படின்னு ஒரு வேல்யூ எடுக்கிறேன். என்ன வேல்யூ எடுக்கிறேன், -3. சோ -3 நம்ம இங்க அப்ளை பண்ணனா என்ன வரும், -3 +2 வருமா, நான் இங்க போறேன். சோ -3 + 2, அப்ப நமக்கு ஆன்சர் என்ன வரும், -1. நமக்கு வேல்யூ எதுல கிடைச்சிருக்கு, மைனஸ்ல கிடைச்சிருக்கு. சோ நான் இங்க என்ன பண்ணிருக்கேன், மைனஸ்ல போட்டிருக்கேன். இப்போ அதே -3 எடுத்து நான் இங்க அப்ளை பண்றேன். இங்க அப்ளை பண்ண வரும் 3 × -3 - 1 வரும். அப்ப -9 - 1 அப்படிங்கும்போது நமக்கு -10 வரும். சோ இங்கேயும் நமக்கு என்ன வருது, மைனஸ்ல தான் வேல்யூ வருது. சோ -∞ - நமக்கு தெரியும் பிளஸ் சொல்லிட்டு. சோ பிளஸ் போட்டாச்சு. சோ இப்ப நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா -2, 1/3. சோ இதுல ஏதாவது ஒரு வேல்யூ எடுக்கணும், நான் என்ன பண்றேன் அப்படின்னா 0 வேல்யூ எடுக்கிறேன். சோ ரொம்ப சிம்பிளா இருக்கணுங்கிறதுக்காக 0 இருக்கிறேன். அப்ப 0 + 2 அப்படின்னா நமக்கு பாசிட்டிவ்ல வரும். சோ 2 போது நமக்கு வந்து பாசிட்டிவ்ல போறோம். இங்க 0 போட்டீங்கன்னா உங்களுக்கு -1 அப்படின்னு கிடைக்கும். இந்த டம் ஃபுல்லா 0 போய் -1 அப்படின்னு கிடைக்குமா? அப்போ இங்க மைனஸ். இப்ப +∞ - அப்படிங்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும், மைனஸ். இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த பக்கம் இருக்க நம்பரை நான் 2 எடுக்கிறேன். ரொம்ப சிம்பிளா தெரியறதுக்காக நான் 2 எடுக்கிறேன். சோ இப்ப 2 + 2 = 4. அப்ப வந்து பிளஸ் நமக்கு தெரியும். இங்க 2 போட்டோம்னா என்ன வரும், 3 × 2 = 6, 6 - 1 = 5. எப்படி அந்த நமக்கு பாசிட்டிவ் வேல்யூ தான் வரும். இது ரெண்டையும் நம்ம +∞ போடும்போது நமக்கு பிளஸ் தான் கிடைக்கும். சோ ஆஸ் பர் த ஃபைனல் ஈக்குவேஷன் கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா என்ன கொடுத்தாங்க, லெஸ் தென் அப்படிங்கும்போது கண்டிப்பா என்ன வரும், வேல்யூஸ் எல்லாம் மைனஸ்ல வரும். சோ இங்க பாருங்க, மைனஸ் இதற்கு இங்க தானே இருக்கு. சோ இது இன்டர்வல் என்ன, -2, 1/3. தெர்ஃபோர் இந்த எக்ஸ் வேல்யூ லைஸ் இந்த இன்டர்வல் -2, 1/3 அப்படின்னு போகணும். இங்க ஈக்குவல் சிம்பிள் இருக்கனால கண்டிப்பா இந்த பிராக்கெட் தான் போடணும். நீங்க இப்படி போட்டுட்டு மேம் நான் கரெக்டா தான் ஆன்சர் போட்டிருக்கேன்னா கண்டிப்பா தப்பு இந்த ஆன்சர். சோ பிராக்கெட்ங்கிறது இந்த ஈக்குவல் சிம்பிள மார்க் பண்ணும். சோ கண்டிப்பா ஸ்கொயர் பிராக்கெட் போட்டு இந்த ஆன்சரை இன்டர்வலா நோட் பண்ணுங்க. சரியா? சோ இப்படிதான் நீங்க எழுதணும். சோ அதுக்காக தான் நானா வந்து எல்லாமே எழுதி உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணேன். அதுல ஃபுல்லா எல்லாம் இதா இருந்துச்சு. சரி ஓகே, நம்மளே வந்து நீட்டா ப்ரெசென்ட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு காமிக்கலாம்னு சொல்லி நானா ப்ரெசென்ட் பண்ணேன். சோ அதனால தான் இந்த செகண்ட் சாப்டர் ரொம்பவே லேட்
லேட்டா போயிடுச்சு. சரி ஓகே பரவாயில்ல, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும் நம்புறேன். அண்ட் இதோட பிடிஎஃப் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். ஸோ அந்த பிளாக்ல போய் பாத்தீங்கன்னா டவுன்லோட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அந்த வீடியோஸ் வேணும்னா அந்த எக்ஸாம்பிள் நம்பர் மேல ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்த வீடியோஸ் வேணுமோ அது கிடைக்கும். சரியா? ஸோ டூ பாயிண்ட் எக்ஸாம்பிள் நம்பர் 2.14 பார்க்கலாம். சால்வ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 14 லெஸ் தென் எக்ஸ் பிளஸ் 2 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கொயர் ரூட் வேணாங்கிறதுனால ரெண்டு பக்கம் என்ன பண்றேன் அப்படின்னா ஸ்கொயர் எடுக்கிறேன். சாரி ஸ்கொயர் ரூட்னு போட்டேன். ஸோ ஸ்கொயர் எடுக்கிறேன். டேக்கிங் ஸ்கொயர் ஆன் போத் சைட்ஸ் அப்படிங்கும்போது ரெண்டு பக்கம் ஸ்கொயர் எடுக்கும்போது இந்த ஸ்கொயர் ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகி நமக்கு வேல்யூ மட்டும் வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லெஸ் தென் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 4 பிளஸ் 4 எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ தென் எல்லா வேல்யூஸும் கொண்டு வந்து ஒரு பக்கமாக கொண்டு வந்தால் நான் எக்ஸ் வேல்யூ எடுக்க போகிறேன். ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்கேன், எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 4 பிளஸ் 4 எக்ஸ் கூட இந்த மைனஸ் எக்ஸ் மைனஸ் 14 இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன். ஸோ இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா இது ரெண்டு பண்ணனா எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் டேர்ம் பார்த்தீங்கன்னா இதுதான் பிளஸ் 4 எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் அப்படிங்கும்போது பிளஸ் 3 எக்ஸ். அதே மாதிரி பிளஸ் 4 மைனஸ் 14 போது மைனஸ் 10. எனக்கு ஆட் பண்ணால் 3 வரணும், மல்டிப்ளை பண்ணா மைனஸ் 10 வரும். அப்படி பாத்தீங்கன்னா 5 மைனஸ் 2. ஸோ ஸ்பிளிட் பண்ணி எழுதுறேன். அப்ப இங்க என்ன பண்றோம் அப்படின்னா இங்க எக்ஸ் போடுங்க. எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 5 எக்ஸ் மைனஸ் 2 எக்ஸ் மைனஸ் 10 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு இங்க எல்லாமே 0 தான். ஸோ இப்போ இங்க இருந்து நான் எக்ஸ்ங்கிற ஒரு டேர்ம் காமன் எடுத்தா எக்ஸ் பிளஸ் 5 வரும். இங்க மைனஸ் எடுத்தனா இங்க பார்த்தா 2 எடுத்தோம்னா எக்ஸ் பிளஸ் 5 வரும். ஸோ பிராக்கெட்ல ரெண்டு காமனா வரனால எக்ஸ் பிளஸ் 5 இன்னொன்னு எக்ஸ் மைனஸ் 2 வெளியில இருக்குது. ஸோ அப்போ நமக்கு எக்ஸ் மைனஸ் 2 அப்படிங்கும்போது எக்ஸோட வேல்யூ 2 எக்ஸ் பிளஸ் 5 அப்படிங்கும்போது எக்ஸோட வேல்யூ மைனஸ் 5 கிடைக்குது. தஃபோர் த கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் ஆர் பிளஸ் 2, -5 அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சோம். இதுக்கு இன்ட்ரோல நம்ம ஒன்னொன்னா போட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் இன்ட்ரோல் எப்படி மேக் பண்றோம்னா நம்பர் லைன்ல மைனஸ் இன்ஃபினிட்டி மைனஸ் 5 இங்க போட்டுட்டு 2. அப்ப என்ன இன்ட்ரோல் மைனஸ் இன்ஃபினிட்டி கம்மா மைனஸ் 5 மைனஸ் 5 கம்மா 2 2, -infinity அந்த மாதிரி மூணு இன்ட்ரோல் எடுத்து நான் எழுதிக்கிறேன். எழுதிட்டு சைன் ஆஃப் அப்படின்னு போட்டுட்டு இங்க ரெண்டையும் மல்டிப்ளை பண்ற மாதிரி போடுங்க. ஃபைனலா அந்த சிம்பிள் வச்சுதான் நம்ம கீழே போடணும். அப்ப நான் இங்க என்ன பண்றேன் அப்படின்னா மைனஸ் 4 அப்படிங்கிற ஒரு வேல்யூ எடுக்கிறேன். இங்க மைனஸ் 4 மைனஸ் 2 அப்படின்னா நம்ம கண்டிப்பா மைனஸ் 6 போது மைனஸ் சிம்பிள் தான். இங்க மைனஸ் 4 பிளஸ் 5 அப்படிங்கறதுனால நமக்கு என்ன வரும் அப்படின்னு பாத்து, சாரி மைனஸ் 4 எடுக்கக்கூடாது மைனஸ் 6, ஏன்னா மைனஸ் 5 முன்னாடி தானே, சாரி. ஸோ மைனஸ் 6 எடுத்தீங்கன்னா உங்களுக்கு மைனஸ் 6 மைனஸ் 2 மைனஸ் 8. இங்க மைனஸ் 6 பிளஸ் 5 அப்படின்னு வரனால கண்டிப்பா மைனஸ் தான் வரும். மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ். இங்க பாத்தீங்கன்னா என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தா 1 எடுக்கலாம் இல்லைன்னா 0 எடுத்துக்கலாம். சோ 1 எடுக்கிறேன் நானு. சோ 1 எடுத்தனால எனக்கு வந்து 1 - 2 அப்படின்னு கிடைக்கும். 1 - 2 அப்ளை பண்ணோம்னா என்ன வரும், மைனஸ் அப்படின்னு தான் வரும். அப்ப மைனஸ் கொடுக்கலாம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா எக்ஸ் பிளஸ் 5 அப்ப மைனஸ் இங்க 1 எடுத்திருக்கோம். 1 + 5 போது நமக்கு 6 கிடைக்கும். அப்ப பிளஸ் பிளஸ் இன்டு மைனஸ் நம்ம மைனஸ் அப்படின்னு போட்டுக்கலாம். அடுத்து பார்த்தா 2, -infinity நம்ம பாசிட்டிவ் வேல்யூஸ் இங்க 2 மேலதான் இருக்கு. ஸோ 2 போட்டா கூட 0 தான். 3 போட்டா 3 - 2 + 1 தான் வரும். ஸோ இங்க பார்த்து 2 போட்டு 3 போட்டு என்ன போட்டாலும் பிளஸ் 5னால நம்ம கண்டிப்பா பாசிட்டிவ் தான். பிளஸ் இன்டூ பிளஸ் பிளஸ் அப்படின்னு கிடைக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ல லெஸ் தென் எக்ஸ் பிளஸ் 2 அப்படின்னால பர்ஃபெக்டா கண்டிப்பா லெஸ் தென் 2 இருக்கணும். ஸோ அப்போ பார்க்கும்போது கண்டிப்பா என்ன வரும், மைனஸ் 5, -2 அப்படிங்கிற இன்டர்வல் தான் எடுத்திருப்போம். ஸோ இதுலயும் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா நம்ம கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா எக்ஸ் பிளஸ் 2 இந்த பக்கம் இருக்கு. ஸோ இங்க நம்ம எக்ஸுக்கு வந்து வேல்யூ அப்ளை பண்றது வந்து இந்த பக்கம் கிரேட்டர் தான் இருக்கணும். இங்க வந்து நீங்க வந்து மைனஸ் 5 போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்கேஸ் மைனஸ் 5 நீங்க இந்த இன்டர்வல் இங்க மைனஸ் 5 நம்ம போட்டோம்னு வச்சுனா என்ன ஆகும், உங்களுக்கு மைனஸ் 5 பிளஸ் 2 மைனஸ் 3 வரும். இஸ் இட் ட்ரூ? உங்களுக்கு லெஸ் தென் இப்படி போட்டோம்னா, ஸோ இப்போ வந்து இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைடா, கண்டிப்பா இல்ல. அதனால என்ன பண்ணீங்க, 2 மட்டும் எடுத்துக்கிறீங்க. ஸோ தேர்ஃபோர் எக்ஸோட வேல்யூ விச் இஸ் ஈக்குவல் டு 2 அப்படிங்கிற இந்த வேல்யூ தான் கரெக்டான பர்ஃபெக்டான வேல்யூ. ஏன்னா மைனஸ் 5 இந்த ஈக்குவேஷன் அப்ளை பண்ணும்போது இந்த இடத்துல நமக்கு மைனஸ் 5 பிளஸ் 2 போது மைனஸ் 3 கிடைக்கும். ஸோ விச் இஸ் இந்த லெஸ் தென் ஃபார்முக்கு வராது. சார் கரெக்டா? ஸோ இந்த பக்கம் பெரிய வேல்யூஸா இருக்கும்போது நமக்கு இந்த பக்கம் வந்து மைனஸ் 3 கிடைக்கிறதுனால நம்ம மைனஸ் 5 வேல்யூ எடுக்காம எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். சரியா? ஸோ இதோட பிடிஎஃப் உங்களுக்கு கீழே கிடைக்கும். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல போய் பிளாக் லிங்க்ல போய் செக் பண்ணி பாருங்க. இதோட எக்ஸாம்பிள் நம்பர் 2.14 முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாமா? ஸோ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 2.15 சால்வ் த ஈக்வேஷன் சொல்லிட்டு அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6 - 4x - x² = x + 4. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஸ்கொயர் ரூட்டை நம்ம கேன்சல் பண்ணுங்கிறதுக்காக ஸ்கொயர் பண்ணுவோம் ரெண்டு பக்கமும். ஸோ ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகி இந்த பக்கம் ஸ்கொயர் ஆயிரும். ஸோ அதே மாதிரி நான் என்ன பண்றேன், இதுக்கு a + b² ஃபார்முலா. ஸோ a + b² அப்படிங்கும்போது என்ன வரும், a² + b² + 2ab அப்படின்னு போட்டு, அப்போ a² எக்ஸ் ஸ்கொயர் b² 14² 16 அப்புறம் 2ab 2 × 4 × x வரும். ஸோ 2 × 4 = 8 அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ இப்போ எல்லாத்தையும் ஒரு பக்கம் கொண்டு வந்திருக்கேன். அப்போ 6 - 4 - x இந்த x² இந்த பக்கம் மைனஸ் x² பிளஸ் 16 - 16 8x - x வந்துருச்சு. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 2 - இருக்கனால -2x². அடுத்து எக்ஸ்டர்ம் பாருங்க, இங்கே -4 - 8. ஸோ -12 இங்கே -16 இங்கே
பிளஸ் சிக்ஸ் அப்படிங்கும்போது மைனஸ் டென். ஸோ ஓவராலாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மைனஸ் டூ நான் காமனாக வெளியே எடுக்கும்போது உள்ள எனக்கு கிடைக்கும் என்ன கிடைக்கும், எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் சிக்ஸ் எக்ஸ் பிளஸ் ஃபைவ் ஈக்குவல் டு ஜீரோன்னு கிடைக்கும். ஸோ இதுக்கு மட்டும் நம்ம இப்போ ஃபேக்டரைசேஷன் பண்ணி வேல்யூ கண்டுபிடிச்சி கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சி அதில் வந்து ஒரு ரெஃபரன்ஸ் வேல்யூ எடுத்து அப்ளை பண்ணி நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ இப்போ நம்ம வந்து அதை கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து இதுக்கு வந்து நான் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் ஃபர்ஸ்ட் வந்து ஃபேக்டரைசேஷன் பண்ணி கண்டுபிடிக்கனால நமக்கு ஆட் பண்ணால் சிக்ஸ் பண்ணும், ப்ராடக்ட் பண்ணோம்னா நமக்கு வந்து என்ன கிடைக்கணும், ஃபைவ் கிடைக்கணும். ஸோ ஃபைவ் ஒன்ஸா ஃபைவ், அப்போ ஃபைவ் பிளஸ் ஒன் சிக்ஸ், ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் பிளஸ் ஃபைவ் எக்ஸ் பிளஸ் ஃபைவ் வரும். ஸோ இங்கே எக்ஸ் காமன் எடுத்தால் எக்ஸ் பிளஸ் ஒன், இங்கே ஃபைவ் காமன் எடுத்தால் எக்ஸ் பிளஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு வரும். அப்போ எக்ஸ் பிளஸ் ஃபைவ் இன்ட்டு எக்ஸ் பிளஸ் ஃபைவ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோங்கும்போது எக்ஸோட வேல்யூ மைனஸ் ஒன் அண்ட் மைனஸ் ஃபைவ் கிடைக்குது. தெர்ஃபோர் த கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் ஆர் நம்ம ஆஸ் யூஷுவல் மைனஸ் ஒன் மைனஸ் ஃபைவ்னால நம்ம மைனஸ் ஃபைவ் இந்த பக்கம் வரும், அப்புறம் தான் மைனஸ் ஒன், அப்புறம் ஜீரோ, அப்புறம் தான் பாசிட்டிவ் வேல்யூஸ். இன்டர்வெல்ல கரெக்டாக பிளாட் பண்ணுங்க. பிளாட் பண்ணதுக்கப்புறம் இன்டர்வெல்ஸ் எடுத்துருதுங்க. மைனஸ் இன்ஃபினிட்டி கமா மைனஸ் ஃபைவ் ஃபர்ஸ்ட் இன்டர்வல், மைனஸ் ஃபைவ் கமா மைனஸ் ஒன் செகண்ட் இன்டர்வல், ஒன் கமா மைனஸ் ஒன் கமா இன்ஃபினிட்டி அப்படிங்கிறது தேர்ட் இன்டர்வல். ஸோ அதே மாதிரி நான் இன்டர்வல் சயின்ஸ்லாம் நான் வந்து போட்டுட்டேன். ஸோ போட்டதுக்கு அப்புறம் இதை வந்து வேல்யூஸ் எடுக்கிறோம். ஸோ மைனஸ் இன்ஃபினிட்டி இந்த பக்கம் வேல்யூ இருந்தால் நான் மைனஸ் சிக்ஸ்னு ஒரு வேல்யூ எடுக்கிறேன். இப்போ இங்கே பாருங்க, மைனஸ் சிக்ஸ் நம்ம போட்டோம் அப்படின்னா நான் இங்கே போட்டு காமிக்கிறேன். ஸோ மைனஸ் சிக்ஸ் பிளஸ் ஒன் அப்படின்னா கண்டிப்பாக மைனஸ் ஃபைவ் அப்படின்னா வரும். ஸோ மைனஸ் அதே பார்த்தா இங்க பாருங்க மைனஸ் சிக்ஸ் பிளஸ் ஃபைவ் என்ன வரும், மைனஸ் ஒன் அப்படின்னு. இதுவும் மைனஸ். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ். ஓகே, இப்போ இது ரெண்டுக்கு இடையில நான் ஒரு மதிப்பு எடுக்கிறேன். என்ன எடுக்கிறேன்னா மைனஸ் ஒன் மைனஸ் ஃபைவ் இருக்கு, இது ரெண்டுக்குள்ள மைனஸ் டூ மைனஸ் த்ரீ மைனஸ் ஃபோர் இருக்கும். நான் என்ன பண்றேன், மைனஸ் டூ எடுக்கிறேன். ஸோ இப்போ இந்த இக்குவேஷன் அப்ளை பண்ணலாம். அப்போ மைனஸ் டூ பிளஸ் ஒன் அப்படிங்கும்போது கண்டிப்பா என்ன வரும், மைனஸ் ஒன் வரும். ஸோ விச் இஸ் மைனஸ். அடுத்தது அதே மைனஸ் டூ பிளஸ் ஃபைவ் எடுத்தோம்னா என்ன வரும் நமக்கு, பிளஸ் த்ரீ அப்படின்னு வரும். ஸோ பிளஸ், மைனஸ் இன்டூ பிளஸ் மைனஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் மைனஸ் ஒன் கமா இன்ஃபினிட்டிக்கும் போது நம்ம ஜீரோ கூட எடுக்கலாம். ஜீரோ ஒன் டூ த்ரீ என்ன வேல்யூ வேணா எடுக்கலாம். நான் ஜீரோ எடுக்கிறேன். ஸோ ஜீரோ எடுத்தால் வரும் ஜீரோ பிளஸ் ஒன் நமக்கு ஒன் விச் இஸ் பாசிட்டிவ். ஸோ பிளஸ் போட்டிருக்கேன். அடுத்து பாருங்க, ஜீரோ பிளஸ் ஃபைவ் விச் இஸ் ஃபைவ் விச் இஸ் அ பாசிட்டிவ். பிளஸ் இன்டூ பிளஸ் பிளஸ். இப்போ இங்க பாத்தீங்கன்னா நம்ம கொஸ்டின் படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெர்ஃபெக்டா விச் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு தான் நம்ம கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. அதனால தைரியமா நம்ம ஆன்சர்லி வந்து எதுக்குள்ள இது வரும்னு சொல்லுவாங்க, டைரக்டா நம்ம எக்ஸோட வேல்யூ எதுக்கு வருது அப்படின்னு சொல்லி சொல்லிடலாம். ஸோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா விச் இஸ் ஈக்குவல் டு போடும்போது நம்ம கண்டிப்பா வந்து பிளஸ் எடுக்கலாமா மைனஸ் எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ அதனால என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த பாயிண்ட்ஸ் குள்ள வந்துருங்க. ஸோ பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா மைனஸ் ஒன் மைனஸ் ஃபைவ் ரெண்டு இருக்கு. ஸோ இந்த பாயிண்ட்டுக்குள்ள எது எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பாருங்க. ஸோ இந்த ரெண்டு கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணி பாருங்க. சாட்டிஸ்ஃபை பண்ணா வரும் ஃபர்ஸ்ட் நான் மைனஸ் ஒன் அப்படின்னு சொல்லி நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் மைனஸ் ஒன் அப்படின்னா நம்ம ஸ்கொயர் ரூட்ல என்ன வரும், சிக்ஸ், மைனஸ் இன்ட் மைனஸ் பிளஸ் ஃபோர் வந்துடும். இங்கே அதே மாதிரி நமக்கு வந்து மைனஸ் ஒன் அப்படியே இருக்கும், விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் பிளஸ் ஃபோர் அப்படின்னு வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பிளஸ் ஃபோர் டென்னு, டென்ல ஒன் போச்சுன்னா நைன், ஸ்கொயர் ரூட் ஆஃப் நைன் ஈக்குவல் டு இங்கே என்ன வரும் த்ரீ கிடைக்கும். அடுத்தது இதுக்கு த்ரீ விச் இஸ் ஈக்குவல் டு த்ரீ. அப்போ நம்ம எக்ஸுக்கு வந்து மைனஸ் ஒன் அப்படின்னு போட்டோம்னா நமக்கு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. இதே அடுத்த கிரிட்டிக்கல் பாயிண்ட் பாருங்க, ஏன்னா இந்த இடத்துல ஈக்குவல் டு இருக்கனால நான் ரெண்டு இதையும் நான் வந்து சப்ஸ்டிட் பண்ணி பாக்குறேன், அப்ப ஆன்சர் கண்டுபிடிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஃபைவ் நான் அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்தோம்னா நான் வரும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் சிக்ஸ் பிளஸ் ஃபோர் இன்டு மைனஸ் ஃபைவ் மைனஸ் ஆஃப் மைனஸ் ஃபைவ் த ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஃபைவ் பிளஸ் ஃபோர் அப்படின்னு வரும். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் நமக்கு என்ன வரும், சிக்ஸ், மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ், அப்போ ஃபோர் டூ ஃபோர் ஃபைவ் ஆர் டுவெண்ட்டி, இங்கே வந்து மைனஸ், உள்ள டுவெண்ட்டி ஃபைவ் ஆயிரும், விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே பார்த்தா டுவெண்ட்டி சிக்ஸ், டுவெண்ட்டி சிக்ஸில் ஒன்று போச்சுன்னா கரெக்டாக நான் எழுதியே காமிக்கிறேன். ஸோ டுவெண்ட்டி சிக்ஸ் மைனஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் வரும். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒன் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன், ஸ்கொயர் ரூட் ஒன் எடுத்தால் ஒன் தான் வரும் கண்டிப்பாக. ஸோ ஒன் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்ட்டு விச் இஸ் அ ஃபால்ஸ் கண்டிஷன். இது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிறதுக்கு கண்டிப்பாக சான்ஸே கிடையாது. ஏன்னா மைனஸ் ஃபைவ் எடுக்கும்போது நமக்கு இந்த சைடில் மைனஸ் ஒன் வந்து விச் இஸ் ஈக்குவல் டு ஒன் கிடைக்குது. ஆனால் இங்கே பார்த்தா பர்ஃபெக்டாக நமக்கு த்ரீ ஈக்குவல் டு த்ரீன்னு கிடைக்கிறனால எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் அப்படிங்கறதா ரெண்டு கண்டிஷனையும் சூப்பராக சாட்டிஸ்ஃபை பண்ணுது. தெர்ஃபோர் இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு போடணும். ஏன் இந்த இடத்துல நான் சைன் எடுக்கலன்னு தெரிஞ்சுதா? ஸோ ஈக்குவல் இருக்கனால எடுக்கல. நம்ம இந்த டேபிள் போடாமல் கூட டேரெக்டாக போடலாம். இருந்தாலும் மேம் இதுக்கு முன்னாடி ப்ராப்ளம்லாம் டேபிள் போட்டு காமிச்சிங்களே, இதுக்கே மேம் டேபிள் போட்டு காமிக்கல அப்படின்னு நீங்க கேப்பீங்க இருக்காங்க. நான் டேபிள் போட்டும் இந்த இடத்துல காமிச்சேன். ஸோ இதுக்கப்புறம் எப்படி போடணும்னு உங்களுக்கு சொல்லிட்டேன். சரியா? சோ இதுதான் வந்து உங்களுக்கு ஃபைனலான ஆன்சர், x = -1. சரியா? சோ இதோட உங்களுக்கு 2.15 ப்ராப்ளம் முடிஞ்சிச்சு. 2.16 பார்க்கலாமா? சோ இப்ப பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் நம்பர் 2.16, ஃபைண்ட் தி குவாட்ரடிக் பாலினாமியல் f(x) such that f(0) = 1, f(-2) = 0, f(1) = 0. சோ நம்ம என்ன பண்ணோம், குவாட்ரடிக் பாலினாமியல் f(x) கண்டுபிடிக்கணும். நமக்கு குவாட்ரடிக் ஃபார்முலா இட் இஸ் இன் தி ஃபார்ம் ஆஃப் ax² + bx + c =
சீன் தெரியும், இல்லை வந்து ஏ நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கும் அப்படிங்கிற கண்டிஷன் தெரியும். இதுதான் குவாட்ரெடிக் பாலினாமியலோட கண்டிஷன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் கிவன் எடுத்துருதுங்க. எஃப் ஆஃப் ஜீரோ ஈக்குவல் டு ஒன், எஃப் ஆஃப் மைனஸ் ஒன் அப்ளை பண்ணும்போது ஜீரோன் வேல்யூ கிடைக்கும். எஃப் ஆஃப் ஒன் இல்லை எக்ஸுக்கு ஒன்னு அப்ளை பண்ணும்போது நமக்கு ஜீரோன் வேல்யூ கிடைக்கும். சரியா? ஸோ இந்த கண்டிஷன்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகணும். குவாட்ரெடிக் பாலினாமியல் போது நான் இந்த மாதிரி எடுக்கிறேன். ஸோ அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகதான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து எஃப் ஆஃப் ஜீரோ ஈக்குவல் டு ஒன்னும் போது எக்ஸுக்கு ஜீரோ. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ நம்ம பெண் எழுதிக்கலாமா இங்க? கரெக்ட். அப்போதான் வந்து நமக்கு அதில் இருக்கக்கூடிய ஏபிசி வேல்யூஸ் நம்ம எடுக்க முடியும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ நம்ம அப்ளை பண்ணும்போது எஃப் ஆஃப் ஜீரோ ஈக்குவல் டு இது ஜீரோ ஆயிரும், இது ஜீரோ ஆயிரும். அப்போ சி மட்டும் இருக்கும். அப்போ சியோட வேல்யூ தான் எஃப் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ நமக்கு ஆல்ரெடி கொஸ்டின்ல பார்த்தா எஃப் ஆஃப் ஜீரோ ஈக்குவல் டு ஒன் தானே. அப்போ எஃப் ஆஃப் ஜீரோ ஈக்குவல் டு ஒன் அப்படிங்கும்போது நமக்கு சியோட வேல்யூ என்னன்னு கிடைச்சிருது, ஒன் அப்படின்னு கிடைச்சிருது. ஸோ இந்த இடத்துல சின்ஸ் போட்டுக்கோங்க. ஸோ சின்ஸ் எஃப் ஆஃப் ஜீரோ ஈக்குவல் டு ஒன் விச் இம்ப்ளைஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஒன். சரியா? ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், எஃப் ஆஃப் மைனஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோ போது எக்ஸுக்கு வந்து என்னன்னு கொடுக்குறேன், மைனஸ் டூ அப்படின்னு நான் கொடுக்க போறேன். ஸோ மைனஸ் டூ கொடுத்தோம்னா எஃப் ஆஃப் மைனஸ் டூ ஈக்குவல் டு இல்லை அப்ளை பண்ணுங்க ஏ இன்டு மைனஸ் டூ த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் பி இன்டு மைனஸ் டூ பிளஸ் சி. அப்போ நான் வரும் மைனஸ் டூ த ஸ்கொயர்னா ஃபோர் மைனஸ் டூ பி பிளஸ் சி. ஸோ ஆல்ரெடி சிக்கு வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம்ல, அதையும் நான் அப்ளை பண்ணணும். நான் அப்ளை பண்ணி காமிக்க மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஈக்குவேஷனாவே எடுத்துக்கலாம். ஸோ எஃப் ஆஃப் மைனஸ் டூக்கு வந்து கிவன் படி பார்த்தா ஜீரோன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஜீரோ போட்டுட்டு ஃபோர் ஏ மைனஸ் டூ பி பிளஸ் சி போட்டாச்சு. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் சொல்லி எடுத்துக்கிறேன். சரியா? ஸோ நம்ம வந்து ஜஸ்ட் ஈக்குவேஷன் சொல்லி எடுத்துக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படிங்கிறனால எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன் அப்படின்னு நான் இங்கே அப்ளை பண்ணுறேன். விச் இம்ப்ளைஸ் எஃப் ஆஃப் ஒன் ஈக்குவல் டு ஏ இன்டு ஒன் ஸ்கொயர் பிளஸ் பி இன்டு ஒன் பிளஸ் சி இன்டு சி மட்டும்தான் வரும். ஸோ அப்போ இங்கே ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு கிடைக்கும். எஃப் ஆஃப் ஒன்னோட வேல்யூ ஜீரோங்கிறனால நான் ஜீரோ அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ சின்ஸ்ன்னு போட்டு அந்த கண்டிஷனையும் போட்டிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ஈக்குவேஷன் வந்துருக்கு. ஸோ நம்ம இங்கே கூட அப்ளை பண்ணிருக்கலாம். ஸோ இதுக்கும் ஃபஸ்ட் நம்ம அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி பார்த்துருக்கேன். இப்போ சிங் ஈக்குவல் டு ஒன்னுங்கிறத இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணால் எனக்கு என்ன வரும், ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இம்ப்ளைஸ் ஃபோர் ஏ மைனஸ் டூ பி பிளஸ் சி ஈக்குவல் டு ஜீரோங்கும்போது ஃபோர் ஏ மைனஸ் டூ பி பிளஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ. சிக்கு ஒன்னு அப்ளை பண்ணிட்டேன். பண்ணதுக்கப்புறம் நமக்கு என்ன கிடைக்கும், ஃபோர் ஏ மைனஸ் டூ பி ஈக்குவல் டு மைனஸ் ஒன் சொல்லிட்டு இன்னொரு ஈக்குவேஷன் கிடைக்குது. இப்போ இந்த ஈக்குவேஷன் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சிக்கு வேல்யூ அப்ளை பண்ணுறேன். அப்போ ஏ பிளஸ் பி பிளஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு மைனஸ் ஒன். ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணால் எனக்கு ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ கிடைக்கும். ஆஸ் பர் லீனியர் ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ணோம்ல அதே மாதிரி தான். ஸோ சால்விங் த்ரீ அண்ட் ஃபோர். ஸோ எப்படி சால்வ் பண்ணலாம் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்த்தா செகண்ட் ஈக்குவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு மைனஸ் ஒன். அதனால என்ன பண்றேன்னா இது தேர்ட் ஈக்குவேஷன். ஸோ அதனால செகண்ட் ஈக்குவேஷன் டூவால மல்டிப்ளை பண்றேன். அப்போ டூ ஏ பிளஸ் டூ பி ஈக்குவல் டு மைனஸ் டூ கிடைக்கும். ஸோ தேர்ட் ஈக்குவேஷன் அப்படி இருக்கும்போது இந்த டூ பியும் டூ மைனஸ் டூ பி கேன்சல் ஆச்சுன்னா நமக்கு வந்து இந்த இடத்துல சிக்ஸ் ஏ ஈக்குவல் டு மைனஸ் த்ரீ அப்படின்னு வரும். அப்போ ஏவோட வேல்யூ மைனஸ் ஒன் பை டூ அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு. ஸோ ஏவோட வேல்யூ மைனஸ் ஒன் பை டூன்னு சொல்லிட்டு நான் போய் ஃபோர்த் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணனா, இல்லைன்னா ஃபோர்த் ஈக்குவேஷன் இதுதானே இதுலேயும் சப்ஸ்டிட் பண்ணலாம், செகண்ட் ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணலாம். இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன் தான் முன்னாடி நம்ம போடுறது. ஸோ செகண்ட் ஈக்குவேஷன் மாத்திக்கோங்க. ஸோ செகண்ட் ஈக்குவேஷன்லையும் சப்ஸ்டிட் பண்ணலாம். ஸோ சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா செகண்டா ஃபோர்த்தா, ஐம் சாரி ஃபோர்த் தான், ஏன்னா அப்ளை பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் எடுத்தோம்ல ஃபோர்த் தான். ஸோ ஃபோர்த் ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு மைனஸ் ஒன். அப்போ மைனஸ் ஒன் பை டூ அப்ளை பண்ணோம்னா பியோட வேல்யூ மைனஸ் ஒன் பை டூ. ஏவோட வேல்யூ மைனஸ் ஒன் பை டூ, பியோட வேல்யூ மைனஸ் ஒன் பை டூ நம்ம அப்ளை பண்ணோம்னா எஃப் ஆஃப் எக்ஸ்ங்கிற குவாட்ரெடிக் ஈக்குவேஷன்ல அப்ளை பண்ணோம். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் பை டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் பை டூ எக்ஸ் பிளஸ் ஒன் விச் இஸ் இம்ப்ளைஸ் நம்ம என்ன எழுதலாம், மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை டூ மைனஸ் எக்ஸ் பை டூ பிளஸ் ஒன் அப்படின்னு நீங்க மல்டிப்ளை பண்ணி கூட எழுதலாம். ஸோ இதுதான் நமக்கு தேவையான குவாட்ரெடிக் ஈக்குவேஷன். சரியா? ரொம்ப சிம்பிள். எப்பவுமே ஏபிசி வேல்யூ கொடுத்துருப்பாங்க. இதில் கொடுக்காம அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிறத கொடுத்துட்டு நம்மள அந்த ஈக்குவேஷனை ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம ஒன்று ஒன்றா வந்து ஃபைன் பண்ணி ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ இதே மாதிரி தான் குவாட்ரெடிக் அப்படிங்கிறதுக்கு பதிலாக கியூபிக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது எக்ஸாம்பிள் நம்பர் டூ பாயிண்ட் ஒன் செவன்ல. ஸோ கன்ஸ்ட்ரக்டிவ் கியூபிக் பாலினாமியல் ஃபங்க்ஷன் ஹேவிங் ஜீரோ செட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டூ பை ஃபைவ் ஒன் பை ரூட் ஒன் பிளஸ் ரூட் த்ரீ சச் தட் எஃப் ஆஃப் ஜீரோ ஈக்குவல் டு மைனஸ் எயிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முன்னாடி என்ன படுத்துனாங்க, எஃப் ஆஃப் ஜீரோ எஃப் ஆஃப் ஒன் அந்த மாதிரி கொடுத்துட்டு நம்மளை வந்து கண்டுபிடிச்சு சொன்னாங்க. இங்கே எக்ஸோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஒன்றுமே ப்ராசஸ் இல்லை. அல்லனா ஆன்சர் கொடுத்துருந்தாங்க, இங்கே ஆன்சர் கொடுக்காம எக்ஸோட வேல்யூஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நம்ம அப்ளை பண்ணி ஒன் ஒன்றா ஃபைன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறது வந்து நம்ம கிவன், இது வந்து ஜீரோஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்குன்னு சொல்லி சொல்லிட்டு கண்டிப்பாக ஒன் பிளஸ் ரூட் த்ரீ வந்து ஜீரோ ஆஃப் எக்ஸ் இருக்கும்போது இங்கே பாருங்க ஒன் மைனஸ் ரூட் த்ரீ கண்டிப்பாக ஜீரோஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸில் தான் இருக்கும். இருந்தால் தான் அது வந்து பாலினாமியல் அப்ளை ஆகும். ஸோ ஃபார் கியூபிக் ஃபங்க்ஷன் நம்ம கண்டிப்பாக என்ன எடுப்போம், ஏ இன்டூ எக்ஸ் வேல்யூ கொடுத்துருக்கிறனால நான் ஒரு வேல்யூ என்ன எடுத்துக்கிறேன், எக்ஸ் மைனஸ் டூ பை ஃபைவ் அப்படின்னு எடுத்திருக்கேன். இன்னொரு வேல்யூ என்ன எடுத்துக்கனா எக்ஸ் மைனஸ் ஒன் பிளஸ் ரூட் த்ரீன்னு எடுத்திருக்கேன். இன்னொரு வேல்யூ என்ன எடுத்துனா எக்ஸ் மைனஸ் ஒன் மைனஸ் ரூட் த்ரீ. கண்டிப்பாக அப்படி நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நம்ம கண்டிப்பாக என்ன கிடைக்கும், எக்ஸ் கியூப் அப்படிங்கிற கியூபிக் ஃபங்க்ஷன் கிடைக்கும்.
சரியா? சோ கியூபிக் ஃபங்க்ஷன் கிடைக்கிறதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி மூணு வேல்யூஸ் எடுத்துக்கோம். ஏ நாட் ஈக்குவல் டு 0 னால நான் ஏ வந்து முன்னாடி அப்ளை பண்ணிக்கிறேன். அப்பதான் கரெக்ட்டா இருக்கும். சோ இப்போ சோ இதுக்கு முன்னாடி வரக்கூடிய வேல்யூ ஏ இன்டூ எக்ஸ் மைனஸ் 2/5 இன்டூ இந்த இடத்துல எக்ஸ் மைனஸ் மைனஸ் எல்லாம் உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது 1+√3ங்கும் போது 1-√3 வந்துருது. அதே மாதிரி இங்க நம்ம மைனஸ் சொல்லட்டும் மட்டும் எக்ஸ் மைனஸ் 1+√3 வருது. இங்க எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் மைனஸ் 1 ரெண்டு டைம் இருக்கனால நம்ம மல்டிபிளிகேஷன் டேர்ம்ஸ்ல இருக்கு. சோ ரெண்டுமே அதனால எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கேன் எடுத்துட்டு மீதி இருக்கக்கூடிய இந்த ரூட் 3 நான் என்ன பண்ணிடுறேன், ரூட் 3 இன்டூ ரூட் 3 வரனால மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு 3 கிடைக்குது. சோ இது ரெண்டையும் நான் மல்டிப்ளை பண்ணி நான் ஃபைனல் ஆன்சரா போட்டிருக்கேன். அதை தான் இங்க எடுத்து எழுதியிருக்கேன். சோ இப்போ ஃபைனலா பார்க்கும்போது இந்த ஏவும் நான் உள்ளோட்டு மல்டிப்ளை பண்றேன். அப்ப ஏஎக்ஸ் மைனஸ் 2a/5 இங்க பாத்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் வந்து ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 3 அப்படியே இருக்கு. சோ இதை வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சுக்கலாம். சோ பை கிவன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எஃப் ஆஃப் 0 -8 நான் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. சோ எஃப் ஆஃப் 0 அப்படிங்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸுக்கு வந்து வேல்யூ 0 அப்படின்னு அப்ளை பண்ண போறோம். சோ எக்ஸுக்கு 0 அப்ளை பண்ணும்போது எஃப் ஆஃப் 0 = a(0) இந்த டேர்ம்ல அப்ளை பண்ணுங்க. -2a/5 × 0 - 1 2 - 3 அப்படின்னு கிடைக்கும். இதுக்கு வந்து வேல்யூ உங்களே கொடுத்துட்டாங்க -8 அப்படின்னு சொல்லிட்டு. சோ மைனஸ் இதுவும் 0 ஆயிரும். சோ -2a/5 இங்க பாத்தீங்கன்னா -2 - 3. தென் இங்க பாக்கும்போது நமக்கு 1 கிடைக்கும், 1 - 3 அப்படிங்கும்போது -2 கிடைக்கும். சோ இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இது ரெண்டுமே மல்டிப்ளை பண்ணும்போது -(-4a/5) கிடைக்கும். லெஃப்ட் ஹேண்ட் சைடுல அப்படியே தான் வரும். நமக்கு தேவையானது ஏ மட்டும் தான். சோ ஏ மட்டும் வேணும் அப்படிங்கறனால என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா மீதி டேர்ம்ஸ் இந்த பக்கம் கொண்டு போயிருக்கு. சோ -8 இந்த 5 இங்க போச்சுன்னா மல்டிப்ளை, இந்த 4 இங்க வந்தா டிவிஷன். சோ 4 8 போச்சுன்னா நமக்கு வந்து ஏவோட வேல்யூ ஃபைனலா -10 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. சோ நம்ம கண்டுபிடிச்ச ஏ வேல்யூ கொண்டு வந்து அந்த எஃப் ஆஃப் எக்ஸ்ல போய் சப்ஸ்டிட் பண்ண போறோம். சோ a = -10 அப்படின்னு கண்டுபிடிச்சோம்ல, அதை சப்ஸ்டிட் பண்ண போறோம். சோ அப்பதான் நமக்கு ஈக்குவேஷன் நமக்கு தேவையான கியூபிக் ஈக்குவேஷன் நமக்கு கிடைக்கும். சோ இப்ப a × -10 போட்டு எக்ஸ் -2/5 இன்டூ இதை ஸ்பிளிட் பண்ணனா x²+1 - 2x a - b² ஃபார்முலா. அப்போ a²+b² - 2ab அப்படிங்கும்போது இந்த மாதிரி ஸ்பிளிட் ஆகும் -3. இப்போ -10 × x - 2/5 இதுல பாத்தீங்கன்னா x²-2x இந்த +1 - 3 -2 கிடைக்கும். சோ நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் இந்த x விட்டு மல்டிப்ளை பண்றேன். சோ x விட்டு மல்டிப்ளை பண்ணா x into x² x³ அதே மாதிரி x into 2x 2x² அப்புறம் -2x. அப்ப 2/5 உள்ள மல்டிப்ளை பண்ணா அதே மாதிரி -2x² / 5 -(-+4x/5) அதே மாதிரி -(-+4/5) அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். சோ பார்த்தா x³-2x² 1+1/5. ஏன்னா நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் இங்கே x² இது x². சோ என்ன பண்ணலாம், இல்ல 2x² காமனா எடுத்துட்டுனா உள்ள பாத்தீங்கன்னா மைனஸ் காமனா எடுத்திருக்கேன். சோ -2x² காமனா எடுத்துட்டா இங்க ஒண்ணுமே இருக்காது, 1+ இங்க வந்து 1/5 இருக்கும். அதே மாதிரி இதுக்கும் இதுக்கும் பார்த்தா -2x காமனா எடுத்தா இங்க ஒண்ணு இருக்காது, 1- இங்க 2/5 அப்படின்னு இருக்கும், மீதி 4/5. சோ இந்த ஃபிராக்ஷனை நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணலாம். அப்ப வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 5 1s 5 5+1 6/5 இங்க அதே மாதிரி 5 1s 5 5+2 3/5 மீதி ஸ்டெப் அப்படியே போட்டிருக்கேன். சோ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -10 × x³ மைனஸ் இங்க வரும் 12 6 2 12 x² / 5 இங்க பாத்தீங்கன்னா 6x / 5 இங்க 4/5. சோ எல்லாத்துலயும் காமனா 5 இருக்கு. நான் என்ன பண்றதுக்காக -10 உள்ள காமனா விட்டு மல்டிப்ளை பண்ண போறேன். சோ -10 x³ இந்த மைனஸும் மைனஸ் என்ன ஆயிரும், பிளஸ் ஆயிரும். அப்ப நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணி காமிச்சிட்டு அப்புறமேட்டு போட்டிருக்கேன். அதனால இந்த -12 x² / 5 × -10 அதே மாதிரி -6x / 5 × -10 + -10 × 4/5. அப்ப இந்த 5 எல்லாம் கேன்சல் ஆயிரும், 5 10 5 10 5 10. சோ கேன்சல் ஆச்சுனா -10 x³ இந்த மைனஸும் மைனஸ் செஞ்சு பிளஸ் ஆயிரும், 12 2s 24 x². அதே மாதிரி இந்த மைனஸும் மைனஸும் பிளஸ் ஆயிரும், 12 6 2s 12 x. இங்கேயும் நமக்கு 10 இது கேன்சல் ஆச்சுன்னா இந்த மைனஸ் அப்படியே இருக்கும். சோ -4 2s 8 அப்படிங்கறதா நமக்கு தேவையான கியூபிக் ஈக்குவேஷன். சரியா? சோ இது சப்ஸ்டிட் பண்ணலாம், பார்த்து சப்ஸ்டிட் பண்ணி ஈஸியா வந்து போட்டுடலாம். சரி, இதோட உங்களுக்கு எக்ஸாம்பிள் 2.18 முடிஞ்சிச்சு, 2.17 முடிஞ்சிச்சு, 1.8 பார்க்கலாம். Prove that AP plus Q equal to 0 if f of x equal to x³ - 3px + 2q is divisible by g of x. அப்படின் கொடுத்து சம் டம் கொடுத்துருக்காங்க. சோ அங்கே வந்து f of x g of x கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு நம்மள வந்து இது டிவைட்ஸ் ஆகும் பொழுது இதை வந்து ப்ரூஃப் பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க. சோ இதை தான் நம்ம ப்ரூஃப் பண்ணோம். அதுக்கு கொடுத்த கிவன் என்ன, f of x and g of x. f of x g of x பாருங்க, a in terms of a ல இருக்கு, p இருக்கு, q இருக்கு, மூணுமே யூஸ் பண்ணிருக்காங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் x ல. கரெக்டா? x அடங்கக்கூடிய ஈக்குவேஷன்ல மூணு லெட்டர், மூணு கான்ஸ்டன்ட் மாதிரி மூணு தெரியாத வேல்யூஸ் யூஸ் பண்ணிருக்காங்க, p q a. அதை வச்சு நம்ம என்ன பண்ணும், இந்த ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணி ப்ரூவ் பண்ணும். சோ இப்ப நம்ம கொடுத்த கண்டிஷன் g of x வந்து இதை டிவிசிபிள் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. சோ g of x டிவைட்ஸ் f of x அப்படின்னு சொல்லிட்டு தான் தெரிஞ்சிருக்கு. சோ இந்த கண்டிஷன் டிவைட்ஸ் ஆகுது அப்படின்னா கண்டிப்பா என்ன ஃபார்மேட்ல இருக்கும், f of x =
என்ன வரும் g of x கூட சம் டம் மல்டிப்ளை பிளஸ் ரிமைண்டர் கிடைக்கும் சோ இதுதான் ஆஸ் பர் யூக்ளிட் டிவிஷன் நம்ம அப்படி நம்ம கிடைக்கும் பட் இந்த பாலினோமியல் என்ன ஆகும் அப்படி பாத்தீங்கன்னா அந்த ரிமைண்டரும் இதுவும் வந்து ஆட் பண்ண மாதிரி கூட வரலாம் சோ சம் x னு வெச்சுக்கோங்க சோ சம் x இன்டு அந்த ரிமைண்டரை நான் வந்து நினைச்சுக்கிறேன் b னு வெச்சுக்கிறேன் சோ அப்ப g of x இன்டு x பிளஸ் b ஓகே சோ இது மாதிரி தான் நம்ம போட போறோம் சோ போட்டோம் அப்படினா நமக்கு என்ன கிடைக்கும் சோ f of x equal to நான் சொன்ன மாதிரி g of x x b அந்த ஈக்குவேஷன் ரிமைண்டர் நம்ம எடுத்துக்கறேன் சோ இங்க f of x கொடுத்த ஈக்குவேஷன் நான் எடுத்து எழுதிட்டு அப்ப g of x கொடுத்த ஈக்குவேஷன் எடுத்து எழுதுறேன் ரெண்டி அப்ளை பண்ணிட்டு நான் இத வந்து உள்ள விட்டு நான் மல்டிப்ளை பண்றேன் அப்ப x x2 x3 அதே மாதிரி x 2ax அப்ப 2ax2 னு வரும் அதே மாதிரி x a2 a2x b அவுட் மல்டிப்ளை பண்ணாங்க b x2 bx2 அடுத்து 2abx அடுத்து பாத்தீங்கன்னா a2b சோ இதுதான் வந்து பெருசா ஈக்குவேஷன் வரும் இதெல்லாம் நமக்கு தேவையானது நம்ம வந்து ஜஸ்ட் ஈக்குவேட்டிங் பண்ணும்போது நமக்கு சின்ன சின்ன ஈக்குவேஷனா நம்ம வேல்யூ கண்டுபிடிக்கிற மாதிரி வரும் சோ அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னு ஈக்குவேட்டிங் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x2 x அந்த கான்ஸ்டன்ட் மூணு நம்ம ஈக்குவேட் பண்ணணும் அதுக்காக so equating the coefficient of x square x and constant அப்படிங்கும்போது நம்ம ஒவ்வொன்னா ஈக்குவேட் பண்றோம் ஃபர்ஸ்ட் x square பாத்தீங்கன்னா இங்க எங்கயுமே இல்ல so முட்டை ஜீரோ இங்க பாத்தீங்கன்னா x square டம் பாத்தீங்கன்னா இங்க இருக்கு அப்ப வித் இஸ் ஈக்குவல் டு 2a and இங்க x square க்கு b அப்ப 2a plus b னு வரும் அப்ப எனக்கு b ஓட வேல்யூ தான் வேணும் ஏன்னா அந்த ஈக்குவேஷன்ல பாத்தீங்கன்னா a p q தான் யூஸ் பண்ணிருக்காங்க சரியா so இதை நம்ம ஃபார்ம் பண்ணனும் அதுக்காக நான் இங்க வந்து b ஓட வேல்யூ எடுக்கிறேன் so in terms of a ல வரலாம் answers in terms of a ல வரணும் so அதுக்காக நான் b ஓட வேல்யூ எடுக்கும்போது எனக்கு -2a ன்னு கிடைக்குது so அடுத்து பார்த்தா x நம்ம ஈக்குவேட் பண்றோம் x ஈக்குவேட் பண்ணா என்ன வரும் -3p இந்த பக்கம் இருக்கு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா x ஈக்குவேட் பண்ணும்போது a2 அதே மாதிரி +2ab ன்னு வருது so -3p = a2 + 2ab ஓட வேல்யூ நான் ஆல்ரெடி என்னன்னு கண்டுபிடிச்சிருந்தேன் -2a ன்னு கண்டுபிடிச்சேன்ல அத அப்ளை பண்றேன் அப்போ a2 அப்போ -+ -2 2 4 a2 அப்படினு கிடைக்குது அப்போ 1a2ல minus 4 போச்சுன்னா என்ன வரும் நமக்கு minus 3 அப்படின்னு வரும் இங்கேயும் மைனஸ்னால மைனஸ் மைனஸும் நமக்கு பிளஸ் ஆயிரும் அப்ப p is equal ரெண்டு பக்கம் 3யும் 3யும் கேன்சல் ஆச்சு அப்படின்னா நமக்கு p ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா a2 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் இப்ப எனக்கு p ஓட வேல்யூ கிடைச்சிருச்சு அப்போ அடுத்து பார்த்தா q ஓட வேல்யூ வேணும் அதுக்காக கான்ஸ்டன்ட் டம் ஈக்குவல் பண்ணும்போது எனக்கு இங்க என்ன இருக்குது 2q இருக்குது இங்க பாத்தீங்கன்னா a2b இருக்கு சோ நான் எடுத்து எழுதிட்டேன் சோ இந்த a2b ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா இத ரெண்டு ஏவா பிரிக்கிறேன் அதாவது a into b அப்படின்னு சோ a2 into இந்த b க்கு பாத்தீங்க அப்படின்னா வேல்யூஸ் அப்ளை பண்றேன் மைனஸ் 2a ன்னு சொல்லிட்டு சோ அப்ளை பண்ணோம்னா என்ன வரும் மைனஸ் 2 a into a into a அப்படிங்கும்போது a cube அப்ப 2q equal to 2 சாரி 2q equal to மைனஸ் டூ ஏ கியூப் வரும் அப்ப டூவும் டூவும் கேன்சல் ஆயிட்டு கியூ இஸ் ஈக்குவல் டு ஏ கியூப் அப்படின்னு கிடைக்கும் சோ இப்ப இந்த கியூ இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் தான் ஏ கியூப் தான் நம்ம என்ன பண்ணலாம் ஏ இன்டு ஏ ஸ்கொயர் பிகாஸ் வி வாண்ட் த ஈக்குவேஷன் ஏ பி பிளஸ் கியூ ஈக்குவல் டு ஜீரோன்னு வேணும் இந்த ஈக்குவேஷன் வேணுங்கிறதுக்காக நான் என்ன பண்றேன்னா இந்த கடைசியா கிடைச்ச இந்த ஃபைனல் ஆன்சர்ல ஏ கியூப்னு கிடைச்சதுல ரெண்டா ஸ்பிளிட் பண்றேன் மைனஸ் ஏ இன்டு இந்த ஏ ஸ்கொயர் அப்படின்னு ஃபில் பண்றேன் ஆல்ரெடி நமக்கு ஏ ஸ்கொயர் பி இஸ் ஈக்குவல் டு ஏன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து நம்ம இந்த ஈக்குவேஷன் படி கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் இங்க ஆல்ரெடி போட்டிருக்கேன் சோ இதை கொண்டு வந்து இங்க அப்ளை பண்றேன் அப்ப மைனஸ் ஏபின்னு வரும் சோ இதை இந்த பக்கம் கொண்டுட்டுனா ஏபி பிளஸ் கு ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தேவையான ஈக்குவேஷன் அவங்க ஃபைன் பண்ணக்கூடிய ஈக்குவேஷன் அவங்க ப்ரூஃப் பண்ண சொல்லக்கூடிய ஈக்குவேஷனை நம்ம ப்ரூஃப் பண்ணியாச்சு ஹென்ஸ் த ப்ரூஃப் சோ ஃபர்ஸ்ட் இது டிவிசிபிள் ஆகுது அப்படிங்கும்போது அது டிவைட்ஸ் போட்டு இந்த இடத்துல நமக்கு சம் எக்ஸ்குவேஷன் டு பி ரிமைண்டரும் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சோ நான் இதை ரெண்டையும் நான் அப்ளை பண்ணி அதை தான் நான் வந்து உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன் சோ இதோட உங்களுக்கு 2.18 முடிஞ்சிச்சு சோ 2.18 முடிஞ்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் வீடியோல 2.19 கொஞ்சம் மிக மிக முக்கியமான ப்ராப்ளம் அதை நம்ம பார்க்கலாம் சோ வி லேர்ன் மேக்ஸ் பை டூயிங் மேக்ஸ் தேங்க்யூ